bmusician.com online music classes 200 வருட பாரம்பரியம் 800க்கும் மேற்பட்ட வல்லுநர்களிடம் இணையதளம் மூலம் கர்நாடிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மற்றும் இசை கருவிகளை தேர்ச்சி பெற விசிட் bmusician.com நம்ம smileytrips.comல யூரோப் 16 டே குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துருவாங்க for bookings contact smileytrips.com the europe and uk tour expert பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை ஃபார் புக்கிங் கால் 7826878268 ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம் தொடர்புக்கு 9842722500 காங்கிரஸ் ஐசியூல இருக்கு திமுக ஆக்சிஜன் கொடுக்குது இந்திய ராணுவமே இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது துப்பாக்கி சூடு நடத்துறது பிஜேபியினுடைய ஓட் பர்சன்டேஜ் திராவிட கட்சிகளுக்கு இணையா இருக்கும் பிஜேபி ஓட் பர்சன்டேஜ் 25க்கு போக முடிய வாய்ப்பு இருக்காங்க அவருக்கும் அவரு வந்தாலும் வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா தவறு கிடையாது திருமாவளவர்கள் முன்னேற்ற வேண்டும் அதிமுக கூட சேர்ந்து இருக்கிறது அதிமுக ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துறதா வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் பேர் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான நேர்காணல் தமிழக பாஜகவுடைய தலைவர் அறிவிக்கப்படாத டிஃபெக்டோ எதிர்கட்சி தலைவர் திரு அண்ணாமலை இருக்கிறார் அவரும் கேட்பது நேரங்கள் கேட்கலாம் நன்றிங்க சார் வணக்கம் இந்திய ராணுவமே இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது துப்பாக்கி சூடு நடத்துறங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு துயரமான விஷயமா இருக்கும் எனக்கு ஹிந்தி தெரியலங்கிற ஒரு காரணத்துக்காக வைகோ அண்ணன் இப்படியே சொல்லி ஊரை ஏமாற்றிட்டுருக்கார் அதாவது இன்றைக்கி பார்டரில் போய் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தீபாவளி கொண்டாடுறாங்கன்னா நம்முடைய தமிழ் சிப்பாய்கள் அங்கே இருந்துட்டு சுராங்கனைக்கா அப்படின்னு பாட்டு பாடுறாங்க பிரதமர் அங்கிருந்து கேட்டு ரசிக்கிறாரு ட்வீட்டாக போடுறாரு இதே கடல்படை என்சிசி அல்லது நம்மளுடைய கோஸ்ட் கார்டு இவங்க எல்லாருமே எல்லா ஹார்பர் ஓரியன்ட் ஸ்டேட்லேயும் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க மகாராஷ்டிராவில் இருக்காங்க எந்த தலைவர்களுமே இதை போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கல மராட்டி தெரியாது சுட்டாங்க தெலுங்கு தெரியாது சுட்டாங்க பெங்காலி தெரியாது மியான்மர் பார்டரில் சுட்டாங்க அதுக்கு தெளிவாக அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க நாங்கள் நிறுத்த சொல்லி வார்னிங் சொன்னோம் ஏர் ஃபயர் பண்ணோம் ரிப்பீட்டட் வார்னிங்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஸ்மக்லராக யாருன்னு தெரியல டெரரிஸ்டாக இருக்கலாம் சூசைட் பாமராக இருக்கலாம் எங்களுடைய தற்காப்புக்காக ஃபயர் பண்ணியிருக்கோம் மும்பை அட்டாக்குக்கு எப்படி சார் வந்தாங்க மும்பை 26 அட்டாக்குக்கு பாகிஸ்தான் போட்டு எந்த ஃப்ளாகை போட்டு வந்தாங்க இந்தியன் ஃப்ளாக் போட்டு தானே வந்தாங்க அதனால் இது தவறுதலாக நடந்த ஒரு விபத்து நம்முடைய மீனவர்கள் அங்கே போயிருக்காங்க மேபி அவங்க சொன்ன அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சா ஏன்னா எல்லா மீனவர்கள் ஐசியில் போகும்பொழுது ரொம்ப தெளிவாக அந்த ஃப்ரீக்குவன்சியில் பேசுவாங்க ஃப்ரீக்குவன்சியில் பேசி எல்லாருமே அந்த கோஸ்ட் கார்டு ஃப்ரீக்குவன்சி நம்பர் இருக்கும் கேட்ச் பண்ணிக்குவாங்க அவங்க தெளிவாக வார்னிங் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும் சில இடத்துல உங்களுடைய ஒயர்லெஸ் பழுதாக இருக்கலாம் தெரியாத இஷ்யூ பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஆனால் வேண்டுமென்றே சுட்டார்கள் இது அபாண்டமான போய் வேண்டுமென்றே சுடுறக்கவங்க எத்தனை பேர் இந்தியாவில் இருக்காங்க தமிழ் மீனவர்களாக பார்த்து இந்த பார்டருக்கு வந்து உனக்கு தமிழ் தெரியாதான்னு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு வைக்க சொல்கிறாருங்களா 2024 இன்னொரு ஒரு 1.5 வருஷத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்கும்போது நரேந்திர மோடி பிரதமராக 3வது கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது 2014 அது சாத்தியமாயிருச்சு இங்கேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் 2 அலையன்ஸில் வந்து போனாங்க 24 உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழகத்திலிருந்து இருக்கணும் 10 வருடமாக கிட்டத்தட்ட நம்முடைய வாய்ஸ் வந்து பாராளுமன்றத்தில் மோடிஜியினுடைய கேபினட் வாய்ஸ் தமிழர்கள் சார்ந்து ஒரு தமிழராக அங்கிருந்து இல்லை இப்போ முருகன்ஜி அவர்கள் இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்காங்க அது வந்து நமக்கு என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய பின்னடைவு என்று நான் நினைக்கின்றேன் ஏன்னா பாராளுமன்றத்தில் பேசுகிற எல்லா பேச்சுக்களுமே எதிர்க்கட்சிகள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இது இப்படி நீட் இப்படி என்இடி இப்படி அது அப்படி என்இபி அப்படின்னு அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி தமிழக அரசியலை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் இருக்க வேண்டும் 1. 2வது தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஆக்கப்பூர்வமாக மத்தியிலே சொல்லுவதற்கு கச்சத்தீவு நீங்கள் சொன்ன மீனவர்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆக்கப்பூர்வமாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்காமல் இல்லை பாலிடிக்ஸ் புகுத்தாமல் ஆளும் கட்சியோடு ஒன்றியிருக்கக்கூடிய எம்பிக்கள் வேண்டும் 2வது 3வது
8,00,000 crore கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிஷியரி நமக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டு. இது எந்த மாநிலத்தை பார்த்தீங்கனாலும் டாப் த்ரீயில் நம்ம எல்லா இதுலேயுமே இருக்கும். மெட்ரிக்லேயும் 8 வருஷத்தில் 8.5 lakh crore மேலே. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு லெஜிட்டிமேட்டாக எதிர்பார்க்குறோம். தமிழக மக்கள் இந்த முறை அவருடைய அன்பை வந்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணிக்கு செலுத்துவார்கள். மிகப்பெரிய அளவில் எம்பிக்கள் போகும். அதிமுக கூட்டணி தாங்கிறது இப்போதைக்கு உறுதியாக இருக்குது சார். இப்போதைய கூட்டணியில் எந்த பிளவுமே இல்லையில்ல சார், ஒன்றா தானே இருக்கும். இப்போ அதிமுகவோட சேர்ந்துருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துறதா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சில பேசுகிறாங்க. ஆஃப் தி ரெக்கார்டாக பேசும்போது எங்களுக்கு பிஜேபி ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக மாறுது. அவங்கள தான் சார் கேட்கணும், எனக்கு தெரியல. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அங்கே ஃபீல் ஆகுறீங்களா? நான் ரொம்ப உறுதியாக இருக்கின்றேன், அது ஓப்பனாகவும் சொல்கிறேன். இங்கே நாங்கள் இருக்கிறது பிஜேபி ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் தமிழகத்திலே ஆட்சியை பிடித்து ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதற்காகத்தான் உழைப்பு. இந்த 2024 நீங்கள் பாருங்கள் சார், ஜஸ்ட்டு ஓட் பர்சன்டேஜை மட்டும் பாருங்கள். பிஜேபியினுடைய ஓட் பர்சன்டேஜ் திராவிட கட்சிகளுக்கு இணையாக இருக்கும் என்பது 2024 ப்ரூவாக. நீங்கள் பாருங்கள் ஓட் பர்சன்டேஜ் மட்டும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இல்லை, அது நீங்கள் வந்து 40 தொகுதியிலும் போட்டிட்டால் மட்டும்தான் சொல்ல முடியும். கூட்டணியில் வச்சு போட்டிட்டால் எது உங்களோடது எது அவங்களோட எப்படி பிரிக்க முடியும்? இல்லை, தட் இஸ் ஃபார் யுவர் கால். உள்ளாட்சி தேர்தலாம் இருந்திருக்கோம், நீங்கள் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பார்த்துக்குங்க. எந்த இடத்துல பிஜேபி நின்றுச்சு, எந்த இடத்துல பிஜேபி நில்லலின்னு. இல்லை, உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் தனியாக நின்றீங்க, அதை வந்து உங்களுடைய ஓட்டாக நம்ம கரெக்ட் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் சீமான் வந்து தனியாக நின்னார், அவர் கனெக்ட் முடியும். விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது, நாங்கள் பிஜேபி பெரிய கட்சின்னு சொன்னாங்க, நம்ம ஏற்க முடியும்? கண்டிப்பாக ஏற்க முடியாது, நிச்சயமாக. ஏன்னா கூட்டணி நிற்கிறாங்க, இவ்வளோ தான். உள்ளாட்சி தேர்தல் நடந்ததில் பிஜேபி தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இல்லை. 2024 பிஜேபி கூட்டணி, பிஜேபி சார்ந்திருக்க கூட்டணி வாங்க போகின்ற வாக்கு மோடிஜிக்காக விழுகின்ற வாக்கு. இல்லை, ஒரு தனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிட கட்சிக்கு இணையாக சொன்னீங்க. திராவிட கட்சினா அதிமுக ரெண்டு தான் சொல்லணும். அவங்க வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை 25% கீழே போனதில்ல. தனியாக நின்ன சந்தர்ப்பங்களில் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, 25% நின்றுருக்காங்க. பிஜேபி ஓட் பர்சன்டேஜ் 25 போகக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. 20% தாண்டும் சார், வித்தவுட் அ டவுட். 2024 ஏடிஎம்கே அலையன்ஸ்னு பேச்சு வரும்போது இதில் முக்கியமாக பேசப்படுறது வந்து சசிகலா, டிடிவி அண்ட் ஓபிஎஸ் இவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறது. திரு டி டி விதனன் இன்றைக்கி நம்ம பேசுகிற விதனில் பேசும்போது இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாறதுங்கிறத இதற்கு முன்னாடி யார் சேர்த்து வச்சாங்களோ அவங்க தான், அவங்க நினச்சா தான் சேர்த்து வைக்க முடியுன்றாங்க. ஆப்வியஸ்லி உங்களை தான் சொல்கிறாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக என்னுடைய கருத்துதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறேங்க. நான் தெளிவாக என்னுடைய கருத்தை பொது இடத்துலையும் பேசுகிறேன். அதிமுகவில் நடக்கிறது பியூர்லி அவங்களுடைய இன்டர்னல் பிஸ்னஸ். இல்லை, அவங்களோட யாருக்கு உங்களுடைய ஆதரவுங்கிறது இல்லை. அவங்க சேரணும்னா நீங்கள் நினச்சா தான் முடியுங்க. அவர் வந்து இபிஎஸ் நல்லவரா ஓபிஎஸ் நல்லவரான்னு உங்கள்கிட்ட கேட்கல, அவங்களும் சொல்லலை. அவங்க சேரணும்னா அது நீங்கள் நினச்சா தான் சாத்தியமாகும். தொண்டர்கள் நினைக்கணும், தொண்டர்கள் முடிவு செய்யணும், யார் அவர்கள் தலைவராக வரணும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட கட்சி வேணும். அதை வெளியிருந்து பிஜேபி சொல்வதற்கு பிஜேபிக்கு எந்தவித உரிமையும் இல்லை. அது ஒரு டென்ட் கிரியேட் பண்ண நீங்கள் நினைக்கலாம். 24 வந்து எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு வந்து உத்தரவாதமான வெற்றி தேவைப்படுது. 2021 பார்த்தீங்கன்னா டிஎம் கேலன்ஸுக்கும் ஏடிஎம் கேலன்ஸுக்கும் 3% தான் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து 1% 2% லாஸ் ஈஸியர் லாஸ் சார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஐ கேன் ஒன்லி பிளே வித் த கார்ட்ஸ் ஐம் கிவன். எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை மேக்சிமைஸ் பண்ணுறது தான் என்னுடைய ஸ்கில். நான் வந்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக தவிர இவங்களை தவிர அவங்கள தவிர எல்லாம் எங்கிட்ட வந்து இருங்க, மாபெரும் கூட்டணி இருக்கணும் ஆசைதான். ஏன்னா இவங்க எல்லாருமே தேசியத்தை கொஞ்சம் சுவைச்சு பார்க்கணும்னு ஐடியா. நாட் பிகாஸ் அவங்கள்ட்ட ஓட்டு இருக்குது, 1% 2% வந்து சேர்ட்டன் கிடையாதுங்க. தேசியத்தை கொஞ்சமாச்சு இவங்க சுவைச்சு பார்க்கட்டுமே. உங்கள்டைய நெகட்டிவ் லிஸ்ட் யார் 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 தவிர மற்ற எல்லாருக்கும் சரி? நெகட்டிவ் லிஸ்ட் வந்து டிஎம்கே அஃப்கோர்ஸ் கிடையாது, காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் கிடையாது, கம்யூனிஸ்ட் அஃப்கோர்ஸ் கிடையாது. மூன்று பேருமே சித்தாந்த ரீதியில் வந்து எங்களுக்குள்ள மூன்று பேர் தவிர மற்ற எந்த கட்சி வந்தாலும் யார் வந்தாலும் இல்லை, தவறு இல்லையா? எங்கிட்ட வேறு வேறு காலகட்டத்தில் இருந்தவங்க தானே விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் வந்து பேசக்கூடிய விஷயங்களில் எங்களுக்கும் அவருக்கும் கொள்கை நிலைப்பாடு நிறையா இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகளும் ஒற்றுக்கொள்வார்கள். இந்தியா முழுவதும் போய் இன்னைக்கு எஸ்தி பஸ்தி எஸ்தி சகோதர சகோதரிகள் அவங்க கிராமத்துக்கு போய் பார்த்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் நடந்திருக்கிறது, அவங்களே ஏற்றுக்குவாங்க. ஸோ அவர் வந்து உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு வர வேண்டும்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி கொடுத்து பெரிய பொசிஷனில் உட்கார வச்சு நாட்டினுடைய குடிமகனை உட்கார வைக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன கோபம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் மீது இருக்க வேண்டும்? ஸோ அவருக்கும் அவர் வந்தாலும் வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா தவறு கிடையாது, திருமாவளவன் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். பட் 24 தேர்தலில் வந்து டிஎம் கேலன்ஸ் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்டாக்டாக இருக்குங்கிற மறுக்க முடியுமா? ஸோ உங்களுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு கூட்டணியே வந்து கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது, அங்கே வந்து இருக்கிற கூட்டணி அப்படியே தக்க வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து நானும் இருக்கேன் அப்படின்னு தான் இருக்கேன். காங்கிரஸ் கட்சி உதாரணத்துக்கு அதனுடைய மாநில தலைவர் சொல்கிறார், நான் 23 புலிகேசி மன்ன மாதிரி ஐட்டம்ப்பா, நீங்கள் ஏதோ சத்திரம் மாதிரி ஏதோ வச்சுருக்கிறீங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் சொல்கிறார்.
அது எப்படி தமிழகத்தில் இன்னுமே ஒரு பெரிய தேசிய கட்சியாக நீங்கள் ஏற்றுக்குவீங்க? தேர் ஆல்சோ ரேன் நானும் இருக்கேன்னு இருக்கான். இல்லை அதே நிலமை தான் 21 இருந்துச்சு, ஒரு வருஷம் முன்னாடி அதான் இருந்துச்சு, அவங்க அதே கட்சி தானே இருக்கிறாங்க. கரெக்ட் சார். அதனால் திமுகவை பொறுத்தவரை 2021 காங்கிரஸ் வந்தாங்க, காங்கிரஸ் எல்லாம் ஆல்சோ ரேன். இதை பல இடத்துல சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் ஐசியூவில் இருக்குது, திமுக ஆக்சிஜன் கொடுக்குது. அதனால் அது அந்த கூட்டணி ஒன்றாக இருந்தாலும் ஒன்று தான், காங்கிரஸ் தனியாக போனாலும் திமுகவுக்கு பெரிய இல்லை. அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இருந்து ஒரு ஓட்டு சேவித்து ஒரு வெற்றியும் காட்டிட்டாங்க, அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ எதிர நீங்கள் வந்து இருக்கிறது இந்த ஒரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டார், திரும்ப சசிகலா வெளியே போயிட்டாங்க, திரு டிடி வெளியே போயிட்டாரு, இன்னும் புதிய தமிழம் இல்லை, தேமுதிகார் இல்லை, இது மாதிரி எல்லாம் வெளியே தான் நிற்கிறாங்க, அவங்க எல்லாம் உள்ளே வருவாங்களாங்கிற கேள்வி. ஸோ இந்த அலையன்ஸ் அப்படியே வந்து அதே கேன் செக்யூர் மோர் தன் வாட் தே வான். இங்கே வந்து அவரோட பிரச்சனை இருக்குங்கிறது மட்டும் தான் கேள்வி. இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நான் வந்து தவறு, நீங்கள் கேட்குறது வந்து சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை சார். ஒரு மாநில தலைவராக அரசியல் சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை போய் நான் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட, இருக்கிற கார்டை பெட்டராக மேக்ஸிமைஸ் பண்ணி மோடிஜியினுடைய இமேஜை கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்த்து இதை வந்து வின்னிங் டீமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கு. லாஸ்ட் க்வெஸ்சன் இந்த இன்டர்வியூ, நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறீங்களா? இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா நான் நிற்பதற்கு எனக்கு வந்து விருப்பம் கிடையாது சார். எனக்கு வந்து மோடிஜி தெளிவாக, எங்களுடைய பார்ட்டியினுடைய நேஷனல் பிரசிடென்ட் நட்டாஜி தெளிவாக சொல்லியிருக்காங்க, கட்சியை வளர்த்துவது தான் உன்னுடைய முதல் பணி. அப்படின்னா நீ மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறது உன் பணின்னு அவங்க சொல்லவே இல்லை. அதனால் நான் தெளிவாக இருக்கேன், ஒரு எலெக்ஷன் 6 மாதம் போய் அங்கே போய் கேம்பெயின் பண்ணி அந்த மக்களோடு இருந்து அங்கேயே இருக்கிறத விட தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து அடிமட்டத்தில் அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கேன். அதற்கு மேலே நம்ம கட்சியை பொறுத்தவரை நான் ஒரு காரியகர்த்தா, ஐம டிசிப்ளின் காரியகர்த்தா. பார்ட்டி லீடர்ஷிப் சொல்லும் பொழுது கட்டுப்படுவது எங்களுடைய டிஎன்ஏ. அவங்க நில்லுன்னு சொன்னாங்கன்னா நிற்பேன். என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் டு கன்வே எனி திங் இல்லைங்கண்ணா, எல்லாமே கேட்டீங்களா? ரொம்ப நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய கருத்து உங்களுக்கு நேரத்துக்கு நன்றி. உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா.